ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா சந்திர சேகரா, ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா சந்திர சேகரா. நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை என் ஃப்ரெண்டு சொன்னேன் மாலதி, அவரெல்லாம் போய் கேட்டேன்னா அவரெல்லாம் எங்கே சொல்லுவாரா தெரியாது, அவரோ பாம்பேயில் இருக்க, அதெல்லாம் விட்டுடுவோம் ஞானம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓன் பிள்ளையோ அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டுருக்கேன், உங்களை வீட்டுக்கு வரேன் எப்போ வந்து பார்க்குறது அப்படின்ட்டு. இது எப்படி நடக்கும்? நடந்தது. அவரை வீட்டுக்கு கூப்பிட்டோம், கூப்பிட்டுட்டு உட்காந்து எல்லாம் சொன்னோன்னே கரெக்டாக அவர் ரிக்வேதிக்கு இல்லையா மடம், ஸோ அதெல்லாம் பண்ணி எப்படி வந்து அதை அந்த தண்டத்தை வச்சுன்னு எப்படி பீடாரோகணம் பண்ணுறத என்னெல்லாம் சொல்லுவா அப்படிங்கிறதெல்லாம் அழகாக வரிசையாக எழுதி கொடுத்து எல்லாமே. நானும் அவர் சொல்ல சொல்ல ஒரு மாதிரி எழுதினுட்டேன், அவர் சொல்ல சொல்ல அவரோ பெரிய பண்டிட், நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரிலாம் எழுதினுட்டோம், எழுதினுட்டோம் அங்கே டப்பும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு டப் பண்ணுற போது முன்னாடி பின்னாடிமா இருக்கும் இல்லையா, ஸோ இதை முன்னாடி பண்ணிவிடுவோம், அதை பின்னாடி பண்ணிவிடுவோம், அதெல்லாம் இருக்கே பண்ணிட்டோம். பட் எதை எங்கே உட்காக்கணும்னு தெரியல, திருப்பி டவுட் வந்துடுச்சு. அதே எங்கள் பாம்பே தாரா சீனிவாசன், நாங்கள் தான் டப்பிங் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கோம், உட்காந்துட்டு ஞானம் இப்போ பண்ணியாச்சு, எது முன்னாடி வரணும், எந்த ஸ்லோகம் எந்த ஸ்லோகம் பின்னாடி வரணும் ஒன்றுமே தெரியல, உட்காந்து குழம்பின்னு இருக்கோம். ஆனால் ஒரு மாதிரி வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம். இதை உட்காந்துட்டு இதை போய் திருப்பி பண்டிட் கௌரி சங்கர்கிட்ட போயிட்டால் அவர் என்ன நினச்சிப்பார், இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கோம் கோட்டை விட்டுருக்கா பார்த்தியா அப்படின்னு நினச்சிக்க மாட்டாரா, இப்போ எப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது, இப்போ இப்போ இது கரெக்டாக இதை வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை இன்னொருத்தரை போய் கரெக்ஷனும் பண்ண முடியாது. இப்படியே உட்காந்து நாங்கள் பேசிட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம், அவர்கிட்டேருந்து ஃபோன் வருது, எல்லாம் கிரமப்படி தான் இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு நான் சொன்னே ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னாக்க வந்து தெரியாது எனக்கு, நான் உங்ககிட்டேருந்து எனக்கு கால் வந்ததுங்கிற நான் ஒன்றுமே பண்ணல, பண்ணவே இல்லை. எப்படி பை மிஸ்டேக் நான் அந்த நம்பர் எங்கேயோ இருக்கு, அந்த நம்பர்ல எப்படி போச்சு அவர், நாங்கள் என்னோட கான்வர்சேஷன் அத்தனையும் இங்கே கேட்டிருக்காரு, கேட்டுட்டும் எங்களுக்கு பதில் சொல்றாரு, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேலே, குழம்பவே வேண்டாம், நான் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு வாட்டி வேணாலும் போட்டு பாருங்க, எல்லாம் நான் சொன்னபடியே தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன மிரக்கல், எப்படி நடக்கும் இது? அதே மாதிரி அந்த போதேந்திரால் ட்ராமாவில் ஒரு பர்டிகுலர் பூரி ஜெகநாதம் சீன் ஒன்று இருக்கும், ஊர் மக்கள்லாம் ஓணும், அந்த பாக்கி எல்லாரும் ஒரு உங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் வந்து இந்த ஸ்லாங் வந்து பிராமின் ஸ்லாங் வச்சு பண்ணிகிட்டு இருக்கும். பட் அவள் வந்து ஒரு ஊர் மக்கள், பூரியில் இருக்க ஊர் மக்கள் ஒன்றுனா அங்கே போய் ஒரு பிராமின் ஸ்லாங்கை பேசினா நன்னா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆஸ் எ டேரக்டர் நான் ஃபீல் பண்ணினேன். அப்போ வந்து எங்கள் எங்ககிட்ட இருக்கிற யார் இருக்காலோ ஆர்டிஸ்ட் அவளை வச்சு டப் பண்ணிடலாம் அப்படின்னு அவள் சொன்னான். நான் சொன்னேன் அவள் அந்த கரெக்டாக அந்த ஸ்லாங் பேசணும்னா அவளால் தான் பேச முடியும், இப்போ நம்ம ஸ்லாங் பேசணும்னா நம்மளால் மட்டும்தான் பேச முடியும், அதனால் அந்த ஸ்லாங்காராக வந்தால் தான் பேச முடியும், பேக்கப் அப்படின்னுட்டேன். முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. ஸோ இன்னும் நீ இப்படி பண்ணுற, நீ இருக்கிறத வச்சு பண்ண மாட்டேங்கிற, அட்ஜஸ்டே பண்ண மாட்டேங்கிற, நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற, அது இதுங்கிற மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு என்னை கோச்சுண்டே வெளியில் வந்து ஸ்டுடியோலாம் முடியாச்சு, சிஸ்டங்கள்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, வெளியில் வந்து இந்த மெயின் கதவை பூட்டப்படுற அந்த சவுண்ட் இன்ஜினியர் யாரோ மூணு பேர் வந்து வாசலில் நிற்கிறான். யார் என்னென்னு கேட்டால் இங்கே டப்பிங் நடக்கிறதா, ஆமாம் வந்து எங்களுக்கும் டப்பிங் பார்க்கணும், உங்களுக்கு டப்பிங் என்ன பார்க்க முடியாது இன்றைக்கி முடியாச்சு இல்லை, எங்களுக்கு டப்பிங் பேசணும்னு ஆசை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை நாங்கள் பார்க்கணும்னு எங்களுக்கு பேசணும்னு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னா, என்னடா அது திடீர்னு மூணு பேர் வந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாருன்னுட்டு, சரியாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு திருப்பி போட்டின கதவை திறந்து உள்ளே போய் அவளை நிற்க வச்சு பேசணும். பேசிட்டா அந்த மூணு பேரோடு தான் இன்னும் ஓடின்னு இருக்கு. எப்படி அவள் அங்கேயோ போத்தீஸில் வேலை செய்கிறாளாம்,
இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கரெக்டாக அந்த மூணு பேர் வந்து பேசிட்டு போயிட்டா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி பெரியவாளோட அந்த ட்ராமா, பஜகோவிந்தம் ட்ராமா இனாகுரேஷன்லாம் ஆயிடுத்து. ஸோ எங்கள் கையில் பணம் இல்லை, எங்களோடது வந்து கையில் பணமே வச்சுக்காத ஒரு நம்ம ஆக்சுவலாக காஞ்சி மடம் மாதிரி தான் எங்களோட தான் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இது. ஸோ பணம் இல்லை, ஒன்றும் பண்ணல. ஒரு ஒரு 16 லட்சம் ரூபா அந்த ட்ராமாவோட பட்ஜெட்டு. என்ன பண்ண போகிறோம், ஆரம்பிச்சு விட்டாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நாரதங்கானாதபுரம் செட்டிங் ஒர்க் நடக்கிறது எல்லாம் கடலில் நடந்துட்டுருக்கு. தோறோம் தோறோம் தோறோம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து முன் வந்தால் ஒரு 4.5 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா ஐயோ கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவள் கேட்டா, உங்களோட பேர் போட்டுக்கக்கூடாது, ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோங்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் கூட வந்து நாங்கள் தான் பக்தியினால் பெரிய மேலே இருக்கிற பக்தியினால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும், பேட்டியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் சொன்னேன். எனக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருந்தது. செக்கு வேறு பாதி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கும் கொடுத்துட்டு கையில் வாங்கியாச்சு. எனக்கு குரூப்பாக ஒரு 4-5 பேராக போயிருக்கும். ஸோ எனக்கு கண் கலங்குறது, எங்கள் குரூப்பை வந்து நான் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கண் கலங்குறது. அப்போ இங்கே இருக்கிறவ சொன்னால் நமக்கு பணம் வேணும், நீ பண்ணு அப்படின்னு இப்படி தலையாட்டுறேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த எழுதிட்டேன், வாசகங்கள்லாம் கூட எழுதிட்டேன் அந்த ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கறதுக்கு. சரின்ட்டு கிளம்பி வாண்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போனவன் நான் வீட்டுக்கு போகல, நேரம் நாரதகான சபை போயிட்டேன். போயிட்டு எங்கள் செட் ஆட்கள்லாம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எங்களை ஆடிட்டர் கூப்பிட்டேன். கூப்பிட்டுட்டு ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துமையே பேசலை, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கேன். நமக்கு பணம் கண்டிப்பாக வேணும் வந்து, ஆனால் இவ இந்த மாதிரி கேட்குறேன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொன்னேன். மெயின் ஸ்பான்சர்னு போடுறேன், இப்போ இதுன்னு போட எல்லாம் சொல்கிறேன், கோ ஸ்பான்சர் எதில் வேணாலும். 16 லட்சம் ரூபாயில் 1/4 கொடுத்துட்டு முரிஷாவால் எடுத்துக்கணும்னு சொல்கிறது அது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அப்புறம் அப்படியே யோசித்தேன், சடனாக ஏதோ ஒரு கால் எனக்கு, திருப்பி கொடு அந்த செக்கை அப்படின்னு. உடனே இமீடியட்டாக எல்லாம் ஷாக் ஆகிட்டா, என்னடா அது பணம் வந்திருக்கு லட்டு மாதிரி அது திருப்பி கொடுன்னு சொல்கிறாளே அப்படின்னு. சரிவா அப்படின்ட்டு, நான் மேலே வரல, நான் கீழே இருப்பேன், நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்தாச்சு. அவர் ஏன் 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 ஏன்னாரா, காரணமே சொல்லலை, எங்கள் கமிட்டி வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ மழைப்பிட்டோம். ஏன்னா எனக்கு பெரியவாளே அந்த வாண்டாம் அது பண்ணாதேங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சமிக்ஞை மாதிரி எனக்கு ஒன்று ஒரு கால் மாதிரி வந்துருத்தது. யுவன் பில்லி அந்த 4.5 லட்சம் தானே வருத்தர, என்ன 5 லட்சம் எங்களுக்கு உண்டி வந்துடுத்து வந்துடுத்து ஒத்தர். அவள் வந்து இன்டர்வெல்ல போய் எடுத்துன்னு வர, அந்த பஜகோவிந்தம் பாதி பார்த்துட்டே இன்டர்வெல்லுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கும் போல இருக்கு வீடு, இன்டர்வெல்ல கிளம்பி போயிட்டு போய் எடுத்துன்னு வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் தூக்கி விட்டு மடியில் போடுவான். ஸோ இப்படிலாம் நடந்திருக்கு, புரியுதா? ஆச்சரியமாக இருக்கும், எப்படி போடுறா எப்படி போடுறான்னு. யாரோ ஒருத்தர் மகாபிரிவா டிவோட்டியாம், ஸோ மகாபிரிவா டிவோட்டி வந்து எங்கிட்ட தான் கொடுக்கணும்னு அடம் பிடிச்சின்னு வாசலில் நிற்கிறான்ட்டு எங்களோட கேஷியர் வந்து சொல்லுவாள். சொன்னேன், சர்மா உண்டியெல்லாம் அவள் கையில் உண்டியில் வச்சுருந்தா அதில் போட்டு போயிடும், இல்லை உங்களை பார்த்து கொடுக்கணும்னு சொல்கிறா அப்படின்னு. சரி வர சொல்லு அப்படின்னு. அவரை பார்த்தாக்க, நீங்கள் ஒரு நம்மக்கிட்டேருந்து 5 ரூபா வாங்கிட்டு போகிறவர் மாதிரி இருக்குது. அவரை பார்த்தாக்க அப்படி இருக்குது, உங்கள் மடி எப்படிங்க அப்படின்னு பார்த்தா 1 லட்சம் ரூபா பொத்துன்னு விளையாடுது. ஸோ இந்த மாதிரிலாம் எங்கேயோ இந்த ஊர்லேருந்தோ இந்த ஊருக்கு வந்தவா பேப்பரில் பார்த்துட்டு இது ஆதிசங்கரர் மகாபிரிவான்னு போட்டிருக்கு, நான் பார்க்குறதுக்கு வந்தேன், நான் அதை கொடுக்குறேன் அப்படி தான் எங்களோட குரூப்பே ஓடின்ருக்கு. இதெல்லாம் இதுக்கெலாம் யார் காரணம் அப்படின்னாக்க பெரியவா தான் காரணம். அதே மாதிரி மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் 10 ட்ராமா புக் பண்ணிட்டேன், எல்லோரும் கோச்சுண்டா, இன்னும் 10 ட்ராமா புக் பண்ணியிருக்கேன், குறைஞ்சது 10 லட்சம் ரூபா ஆகணும், 1 ட்ராமாவுக்கு 1 லட்சம் இப்போல்லாம் ரொம்ப ஏறி போயிடுது. அப்போது ஓ ஆகும், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு தெரியாது எனக்கு. எனக்கு பண்ண சொல்லி உத்தரவு நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான், பணமே வரல, கிட்டக்கே வரல பணம். இப்போது யாரோ சொன்னால் போய் வர அவளை போய் பார்த்தாக்க போய் கிடைக்கும், நீ போய் பாரு அப்படின்னு. ஸோ அவளை போய் பார்த்து அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு விட்டா, திரும்பி வந்துட்டேன், பண்ண முடியாதுன்னு விட்டா. போய் கதவுலாம் தட்டுவோம், நிறைய அவமானங்கள்லாம் சந்திச்சிருக்கோம், அதெல்லாம் ஒருத்தர் இருக்கும்பா உள்ளே இருந்துட்டே இல்லைன்னு விடுவா. எங்களோடத்துல இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு அதை சொல்லியே ஆகணும், இது நான் வந்து பெருமைக்காக சொல்லலை. நிறைய இடத்துல போய் கதவு தட்டிருக்கோம், பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் போய் அவகிட்ட நிறைய இருக்குது, இதுக்கெல்லாமல் பண்ணுறாளே அப்படின்னு யாரோ ஒரு சொல்லி தான் போயின்னு சொல்லுவா போயிருப்போம். அவள் வந்து உள்ளே இருந்துட்டே இல்லை, அவர் வெளியில் போனார் இப்போ தான் அப்படின்பா, உள்ளே இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியும், வெளியில் போயிட்டார் அப்படின்பா, எப்போ வருவார் தெரியாது அப்படின்பா. சரி நாளைக்கு வரட்டுமா, ட்ரை பண்ணுங்கோ, இல்லை அவர் ஊருக்கு போகிறார், இப்படியே சொல்லி சொல்லி தட்டி கழிப்பான், பணமே கொடுக்க மாட்டான். ஸோ அதுக்கெல்லாம் நம்ப மாட்டேன், நாங்கள் இந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தோடு போயிட்டு கையில் பணம் கிடைக்கலன்னு திரும்பி வந்தால் 15வது நாள் அவளுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடறான். நடக்கிறது, ஐ எம் நாட் எக்ஸாசரேட்டிங்,
ஏன்னா இப்போ பெரியவாளை பற்றி பேசுகிற போது நம்ம ஒன்றும் யாரையும் தப்பாகவே பேசக்கூடாது இல்லையா. இது நடந்திருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்கு. அது எப்படி அப்படியே அள்ளிண்டு போயிடுறா எல்லாத்தையும். ஒருவேளை பெரியவா வந்து அந்த மாதிரி பணம் வேண்டாங்கிறதுக்காக தான் அவ கொடுக்கலையோ, அதுவும் அப்படியும் இருக்கலாம். அவ பணத்தை வாங்கி நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு பெரியவாளே டிசைட் பண்ணிடுறேன். கரெக்ட், அதனால அதை வேண்டாங்கிற மாதிரி தடுப்பாரோ என்னமா, அப்படிதான் அப்படி நினைச்சுக்கணும் நம்ம. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த 10 நாள் ஷோ அந்த மாதிரி அவ இல்லை அப்படின்னுட்டா. இல்லைன்னு சொன்னோடனே நாடகம் கிட்டக்க நெருங்கின்னு இருக்கு, 10 லட்ச ரூபாயில ஒன்று கூட வரவே இல்லை. ஸோ ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக போயிடுது. 10 ட்ராமா பண்ணணும்னு சொன்ன வருது, நீங்கள் தான் எனக்கு அந்த ஒரு மனசில் தோண வச்சது நீங்கள் தானே பெரியவா. இப்போ நீங்கள் பணத்தை எனக்கு இல்லாத இல்லாத பணம் இல்லாத எதுவுமே ஓடாது. நான் இப்படி கஷ்டப்பட போகிறேன், எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் திட்ட போகிறேன், என்ன வாங்கி கட்டிக்க போகிறேன், என்ன பண்ணணும் பெரியவா எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு டக்குன்னு ஒரு ஃபோன் அடிச்சுது. ஃபோன் எடுத்து அடித்தா நான் யார்கிட்ட போய் கேட்டுட்டு வந்தேனோ அவள் கொடுக்குறேங்கிறான். இது நம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு? நம்பவே முடியாது. சோ இந்த மாதிரி நம்ம உணர்வுபூர்வமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான். கரெக்ட், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ஏதோ மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. நான் இதை சொல்ல எக்ஸாஜரேஷன் 1% கூட கிடையாது இதுல. இப்ப லேட்டஸ்ட் குரூப்ல எல்லாம் நிறைய பேர் புதுசு சேர்ந்திருக்கேன். இந்த வருஷத்து டிராமா ஒரு 12 ட்ராமா பண்ணினோம். நம்ம விக்கு விநாயகம் மாமாவோட நாட்டு பொண்ணு பேத்தி, அவளுக்கெல்லாம் பாக்கியம் இல்லையா, மகா பெரியவா டிவோட்டி, ஆடன் டிவோட்டி இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் வந்திருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரி டிவோட்டீஸ் நாங்கள் வந்து இதில் கலந்துக்கிறது எங்களோட பாக்கியம் அப்படின்னு தான் வரா. அதே மாதிரி எந்த ஒரு மகானுபாவுலு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்காக ஒன்று பண்ணினோம். எனக்கு யூஏ கண்டேனா டியூபை கண்டேனா நான் அதை பார்த்ததே கிடையாது. பார்ப்போமே தவிர அது எப்படி ஃபிலிமில் இந்த கேமராக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்கோம், சீரியல் நடிச்சிருக்கோம், சினிமாவில் நடிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் கேமரா ஹேண்டில் பண்ணிடுதில்ல, லைட்டுன்னா என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது, சீன்ஸ் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற போது நல்ல பீக் அந்த பேண்டமிக் பீரியடு அப்போது. அப்போது சம்படி கால்டு ஃப்ரம் பெங்களூர், அவளை எனக்கு தெரியாது. அவள் வந்து சொன்னால் எங்களுக்கு வந்து பெரியவா ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் வந்து ஆடன் டிவோட்டி ஆஃப் பெரியவா, அவன்கிட்டருந்தே உங்களுக்கு ஒரு மெசேஜ் காலம்பறிய அதுக்கு நான் ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன். பயந்து போயிட்டேன் நான், என்ன பெரியவா மெசேஜ் அப்படின்னு. பெரியவா வந்து உங்களை தியாக பிரம்மத்தை பற்றி ஏதாவது பண்ண சொன்னா, ட்ராமா பண்ண சொன்னா, பண்ணவே முடியாது அதுவும் இந்த ஆராதனைக்குள்ள அப்படின்னா. இது December 24 நடக்கிறது இந்த கன்வர்சேஷன். ஆராதனை வந்து 10 தேதிக்குள்ள வந்துடும், January 10 தேதிக்குள்ள வந்துடும். 24ஆம் தேதி ஃபோன் பண்ணி 10 தேதிக்குள்ள வந்ததுன்னா 14 நாள் கூட இருக்காது. ரெண்டாவது சபாக்கள்லாம் க்ளோஸ்டு, யாருமே ரிஹர்சலுக்கு வரமாட்டா. என்ன பண்ணுவேன் நீங்க, எப்படி பண்ண முடியும், சபாவே க்ளோஸ்டு எப்படி பண்றது, அவா பெரியவா சொன்னாங்கிறேல அப்படின்னு. யூடியூப்பில் பண்ணலாமே அப்படின்னு சொன்னான். சரி, எனக்கு யூடியூப்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு. இல்லை பெரியவா சொல்லியிருக்கேன்னா தானே பெரியவா நடத்திப்பா அப்படின்னா. ஸோ எனக்கு டைமே இல்லை. அவ அந்த மாமிகிட்ட எஸ் சொல்லணும்னு சொல்லணும்னு தெரியல, நோ சொல்லணும்னு தெரியல. நான் பெரியவா சொல்லியிருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மறுத்து பேசுகிறதுக்கு வாய் வரல. இல்லைன்னா அது ஒரு 14 நாளில் தியாக பிரம்மத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, படிக்கணும் உட்காந்து, படித்து ஸ்டோரி எழுதணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேமராமேன் தேடணும், யூனிட்லாம் எப்படி இருக்கும், திருவையாருக்கு போக முடியுமா, எங்கே போய் ஷூட் பண்ணுறது, என்ன ஒன்று, டோட்டல் பிளாங்க். அப்போது நீ தான் அந்த பாம்பேயில் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணினேன். ஃபோன் பண்ணி இது அவள் சொன்னால், இரடி தியாக பிரம்ம ஆராதனை இன்னைக்கு வருதுன்னு பார்க்குறேன் அப்படின்னா, அந்த வருஷம் February 2 தேதிக்கு போயிருந்தது. 40 நாள் இருக்கு நடுவில், பகவான் எப்படி விளையாடுறாரு பற்றியில நமக்கு தெரியல, பட் ஆனால் கனெக்ட் பண்ணுறாரு. சரி, 40 நாள் நாளைக்கு ஒரு தைரியம் வந்தது. உடனே எங்கள் ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு பேசினதில்ல, திருவையாறுலாம் போக வேண்டாம், திருவையாறு இங்கே கொண்டு வந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, பண்ணணும்னு பெரியவா சொல்லிட்டு வரணும், பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படி பண்ணி தான் எந்த ஒரு மகானு பவுலு யூடியூப்பில் இருக்குது. அது பிரமாதமாக பேசப்பட்ட ஒன்று. அப்போ இப்போ ரீசண்டாக மைசூர் போயிருந்தேன், ஒரு மகானை பார்த்தேன். அவர் சொல்கிறார் வந்து, நான் அது இந்த தியாக பிரம்மம் வந்து கொஞ்சம் பார்த்தேன், வந்து அதுக்குள்ளே பாடல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, காட்சிகள் நல்லா இருக்குது, டயலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதையும் தாண்டி என்னமோ இருக்குது அதுக்குள்ளே, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இப்போது ரோஜா பூவை எடுத்துக்கிறோம், வாசனை வருது, எந்த இடத்துல வாசனை வருதுன்னு உங்களால் சொல்ல முடியுமோ? அது மாதிரி என்னால் அந்த அதுக்குள்ளே என்னமோ இருக்குது விசேஷம், அது என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, என்னமோ இருக்குன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டேன்.
அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னேன், என்னமோ இருக்குன்னு சொல்கிறேல, ஒன்றும் இல்லை, மகாபிரியோட அனுகிரகம் இருக்குன்னே நான், அதனால தான் அது அப்படி என்னமோ இருக்குது, அதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் அரூபமாக அவர் இருக்காருங்க அப்படின்னு. அப்புறம் அப்படியே அன்றைக்கி அந்த மாதிரி மெய்சல் எடுத்து போச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஊர்லெலாம் வந்து கிராமத்துலலாம் நிறைய இடத்துக்கெல்லாம் போயிருக்கார் இல்லையா, பெரியவா பூஜையே எடுத்துன்னு போவார், யாச பூஜை, இந்த சாத்தூர் மாச பூஜை எல்லாம் அங்கெல்லாம் கேம்ப் போட்டு அதெல்லாம் பண்ணுவா. அப்போ அந்த கேம்ப்லலாம் பண்ணுற போதெல்லாம் அனதாண்டபுரத்துலேயும், அனதாண்டபுரங்கிறது ஒரு பெரிய ஊர், கோபாலகிருஷ்ண பாரதி வந்து நந்தனார் சரித்திரம் எழுதினதெல்லாம் அங்கேருந்து தான் வர சாப்பாடு சாப்பிட்டுன்னு ஒரு பெரிய ஆடல் பாடல் பெற்ற ஒரு ஊர் அது. அங்கேயும் வந்து தங்கியிருக்கார். அப்போ தங்கியிருக்கிற போது நம்ம வந்து பெரியவாளோட பூஜையில் வந்து கோபூஜை கஜபூஜை இதெல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ கோபூஜை கிராமத்து வீடெல்லாம் இன்னும் இவ்வளோ தான் இருக்கும், குட்டியாக தலையை நிமிந்து போகக்கூடாது, முன்னு முன்ன மட்டும்னு தலையில் அடிக்கும், எல்லோரும் அவள் குனிஞ்சிட்டு போகணும், குனிஞ்சின்னு வரணுங்கிறது தான் அவள் அந்த காலத்தில் வச்சுருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இவ்வளோ தான் இருக்கும் நிலப்படியே, சின்னதாக தான் இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிற போது கோபூஜை ஆகி வெளியில் போயிடுத்து, கஜபூஜை முத்தத்துக்கு வரணும், எப்படி வரும் கஜம், யானை எப்படி உள்ளே வரும், ஒன்று வர முடியாது, யானை அது என்ட்ரே பண்ண தும்பிக்க கூட உள்ள வராது, அப்படி இருக்குது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், யானை பாகனுக்கு பயம் வந்துடுது. ஸோ எப்படி வந்து வர பெரியவாள்கிட்ட வந்து யானை வராதுன்னு எப்படி சொல்கிறது, கஜபூஜை இல்லைன்னா அன்றைக்கி பிட்சையே நடக்காது, பூஜை முடிஞ்சாதானே பிட்சை நடக்கும், சந்திரமொழி சொல்கிற பூஜை பண்ணணும், அதுக்கப்புறமா அப்புறம் தான் பிட்சை நடக்கணும், என்ன பண்ணுறதுன்னு அவன் தவிச்சிட்டான். ஏதோ வந்து அப்புறமா சொல்லியிருக்கான் போல இருக்கு, பாகனை கூப்பிட்டாரான், இங்கே வா அப்படின்னு. அவன் காதில் ஏதோ சொல்லியிருக்கார், சொல்லிவிட்டு இதை போய் சொல்லு அப்படின்ருக்க, அந்த யானை பேர் காமாட்சியான் போய் சொல்லியிருக்கார். அந்த யானை உடம்பு பூரா அப்படி சுருக்கி கிறுக்கி நொறுக்கின்னு உள்ளே வந்துருத்தான், வந்து கஜ பூஜையை முடித்து அதே மாதிரி ரிவர்ஸில் போயிடுதான். எப்படி பண்ணியிருக்கு, யானைக்கு ஒரு ஞான சக்தி, இவர் வந்து இந்த ஞான சக்தினால் அதுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி அது அதை புரிஞ்சுட்டு அது வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு அது உள்ளே போயிருக்கு. ஸோ அப்படின்னா அவரோட இது அதே மாதிரி இன்னொரு இடத்துல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு யானைக்கு வந்து திடீர்னு என்னமோ கோபம் வந்துடுத்து போல இருக்குது. அங்கேயும் எங்கேயும் கிராமத்தில் ஓட ஆரம்பிச்சுருத்தான், எல்லாரும் பயந்து போய் கதவை சாத்தின்னு எல்லோரும் உள்ளே ஓடி போயிட்டான். ஒத்திரும்பே இல்லை, அது மதம்னு பெருசாக பிடிக்கலை, ஆனால் அது ஒரு நல்ல கோபம்ங்கிறது தெரிகிறது, அப்படி பண்ணாது, பிஹேவ் பண்ணாது, அந்த மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் பயந்து போயிட்டான். இப்போது பெரியவாள்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்னமோ நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து என்ன பண்ணாராம், கையில் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு அவர் வெளியில் வந்தாராம். வந்துட்டு இங்கே வா, என்ன நீ சமத்தா இருக்க வேண்டாமா, இந்த ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொடுத்தாராம், அப்படியே மண்டி போட்டு கொடுத்தான். ஸோ இந்த மாதிரிலாம் மகாபெரிவாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரத்துக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது, வரப்பிரசாதம்னு நம்ம எல்லாம் சொன்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஒரு பெரிய பாக்கியம் அவ்வளோதான், நம்ம காஞ்சி மடத்துக்கு கிடைச்ச ஒரு அருள் பகவானை பார்த்துருக்கோம். ஆமாம், பட் இப்போ ஆஃப்லெட் என்ன பண்ணுறான்னா எல்லோரும் கொஞ்சம் பெரியவாளை வந்து காஞ்சிபுரம் மடம் வேற பெரியவாள் வேறேங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா. பட் அது நம்ம விஜயேந்திர பெரியவா கூட அது கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கா, காஞ்சிபுரம் மடத்திருத்த மடம் தான் காஞ்சிபுரம் மடம், பெரியவா மகா பெரியவா வேறையே கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தான், மடமும் ஒன்று தான், பெரியவாளும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் எப்போதுமே. அது உங்களுக்கு மகா பெரியவாளோட நேரடியாக வந்து பேசுகிற அனுபவம் இல்லை, என்ன தான் சொன்ன ஹஸ்பண்ட் தான் பேசினார், நான் நேரடியாக மகா பெரியவாளோட பொம்மநாட்டிகளோட டேரெக்டாக அவர் பேச மாட்டார், டேரெக்டாக பொம்மநாட்டிகளோடலாம் பேச மாட்டார் தான். ஸோ அது சன்னியாச தர்மத்தில் அதெல்லாம் வருது, ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் கூட அவகிட்ட சொல்லி சொல்லிவிடுவோம் அப்படின்னு விடுவா. இதை விட என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாக்கா, இது ஒன்று எங்களோட நீங்கள் அந்த ட்ராமா பார்த்தீங்களா அதில் கூட வச்சுருப்போம் நம்ம, அதெல்லாம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து எங்கள் தெரிஞ்ச உறவுக்காராக தான் திருச்சியில் இருக்க எல் வெங்கட்ரமன் டு அந்த இந்த சபா ஆர்ஆர் சபா ரசிக ரஞ்சனி சபா அங்கே ஒன்று இருக்குது, அதில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், வக்கீல் அவர். அவரோட பையன் பிலானியில் படிச்சுட்டுருந்தான், படிச்சுட்டு இருந்துட்டு கன்வெகேஷனுக்கு அங்கே போயிருக்கான், போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே திரும்பி வரதா ரிட்டர்ன் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போயிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து பிலானி பை பஸ் ட்ராவல் பண்ணுறத, அந்த ட்ராவலிங் ஹவர்ஸ் கொஞ்சம் நிறைய டைம் போல இருக்கு, 8-10 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. ஸோ அவளோட கூட ஒரு கோ பேசஞ்சராக ஒரு 3 சர்தார்ஜிஸ் வந்தால் போல இருக்கு, ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப அவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோமா, பேசி எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி இதில் போயிட்டான். போயிட்டு இவன் காலேஜுக்கு போயிட்டான், யூனிபுக்கு கான்வெகேஷன் முடிஞ்சு கேம்பஸில் திரும்பி வந்துட்டு இவன் பஸ் ஏறி திரும்பி டெல்லிக்கு வந்து வரணும் ஊருக்கு. ஸோ அவள் திருப்பி அந்த கேம்பஸ்க்குள்ளே போயிட்டான், போயிட்டு அங்கே வந்து கன்க்ராச்சுலேஷன் இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு சொல்லிட்டு நீ என்னோட வந்துடு இல்லைன்னா உங்களை கொண்டு உடனே கொண்டுடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். கொண்டுடே, நாங்கள் எங்கே கூப்பிட்றோமோ அங்கே வந்துடும், ரியாக்ட் பண்ணாத,
ரியாக்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லார் கையிலையும் கண்ணு கத்தி எல்லாம் இருக்குது. ஸோ ரகசியமாக காமிச்சிட்டேன், புரிஞ்சுருத்த அவனுக்கு என்ன பண்ணுவாமோ என்ன பண்ணினாலும் அவனால் நகர முடியாது. கிளம்பிட்டான் அவளோட, கிளம்பிட்டு டெல்லிக்கு வந்து அதே பஸ்லேயே ட்ராவல் பண்ணி டெல்லிக்கு வந்து டெல்லியிலேருந்து இறங்கி அவன் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி ஏதோ திபேத் பார்டர் தாண்டி எங்கேயோ அழிச்சின்னு போகிறான், எங்கெல்லாம் தெரியாது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 hours பஸ்ஸு ட்ராவல், அவளும் சாப்பிடல இவனுக்கும் சாப்பிட ஒன்றும் வாங்கி கொடுக்கல, ட்ராவல் 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 இப்படியே போயின்னு இருந்திருக்கான். ஸோ இவாள்லாம் இவள் ஃபேமிலி, அந்த பையன் வந்து அவன் பேர் வந்து ரவின்னு பேர், எங்கள் ட்ராமாவில் அந்த பேரை வந்து சூர்யான்னு மாற்றினோம் ஈக்குவலண்ட்டாக இருக்கட்டும்னு. அந்த ரவின்னு பேர் டிவோட்டினா மகா பெரிவா, அப்படி எல்லாமே அவனுக்கு சகலமும் இதுதான். அவன் டெல்லியில் படிக்கிற போது தெக்கு பக்கமாக கால் நீட்டிக்க மாட்டானா, பெரிவா தெக்கில் தெக்கில் இருக்காருன்னுட்டு தெக்கு பக்கம் கால் நீட்டி படுத்துக்க மாட்டானா ராத்திரியில். ஆமாம், படுத்துக்க மாட்டானா, அந்த மாதிரி ஒரு டிவோஷன். அப்போ அவன் அம்மா அப்பா எல்லாருமே அவளுக்கு மடந்தான், மடத்தை தவிர பெரிவாளை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. வீட்டில் ஒரு கொத்தவரங்க காய்ச்சதுனா கூட முத முதல் மடத்தில் கொண்டு வைக்கக்கூடிய ஃபேமிலி அது. ஸோ இவன் போயிட்டான், போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹரித்வார்கிட்ட போகிறத நீ உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுருவோ, நான் இனிமேல் வரமாட்டேன் என்ன அப்படின்னு பக்கத்துலே நின்றுருந்துருக்கு ஒரு கவர், ஹிந்தியில் இங்கிலீஷில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஹிந்தியில் எழுதி எல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அடியில் என்னை தீவிரவாதி கடத்தின்னு போகிறான்ட்டு தமிழை சின்னதாக எழுதிட்டான், அதை கவனிக்கலை. லெட்டர் வந்து சரமா 4 நாள் ஆகமாக வந்து சேர்றதுக்கு நெக்ஸ்ட் டேக்கு அடுத்த நாளே இங்கே அவளுக்கு வந்து கிடச்சி கொடுத்து, வரமாட்டேன் தீவிரவாதி கடத்துறா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் அடித்து பிடிச்சின்னு வந்துட்டாங்க. படத்துக்கு வந்துட்டு கதறு கதறு கதறுன்னு கதறா, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒன்றும் கிடையாது. அவன் வருவானா மாட்டானா போயிட்டானா இருக்கானா ஒன்றும் தெரியாது அவளுக்கு. பெரியவாள்கிட்ட பெரியவா வாயை திறக்க மாட்டேங்கிறாராம். இப்போ என்ன சொன்னாலும் என்ன பெரியவா வருவாளா பெரியவா சொல்லுங்க பெரியவா அவனை காப்பாற்றுங்க பெரியவா எல்லாம் சொல்லுங்க, ஒன்று வாயே திறக்காமல் பேசாமல் உட்காந்துட்டு இருக்காரா இவா. இவள் இப்படி இருக்கும் பாருங்கள் பெத்தவாளுக்கு. இப்போ தீவிரவாதி கான்வெகேஷன் வாங்க இப்போ இது இப்போ டிகிரி வாங்க போன பிள்ளையை கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னாக்க எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த 3வது நாள் என்ன பண்ணியிருக்கான்னா, காலம்பரம் ஒரு 10-10.5 மணி இருக்குமா. ஸோ இவ அதே மாதிரி போய் இவா எழுதுன்னு இருக்கிறத, தானே வருவண்டா போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு, தானே வருவண்டா போடா அப்படின்னு இங்கே அவள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்க. அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்க, அவன் அவள் சாப்பிடல ஒன்று சாப்பிடலைன்னு சொன்னேன்னா, இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட திபேத் பார்டர் போயிட்டானா, ஏதோ இந்த ஃப்ரூட் வெண்டர் டீ கடை இருந்திருக்க போல இருக்குது, அவனுக்கும் பசிச்சது ஒன்றுமே தெரியாது. ஸோ இவளை நீ இவங்கிட்ட 20 ரூபா பணத்தை கொடுத்து நீ ஏதாவது சாப்பிடுன்னு இருக்க, அவள் டீ கடையில் ஏதோ சாப்பிட்றதுக்கு பிறகு இவன் வந்து லீச்சி வாங்கியிருக்கான் கீழே, அங்கே ஃப்ரூட்ஸ் இருந்திருக்கு, லீச்சி வாங்கி சாப்பிட்றதுக்காக போயிருக்கான். அப்போ ஒரு மிலிட்ரி ட்ரக் வந்து இறங்கியிருக்கு, நின்று இருக்கு அங்கே ஏதோ டீ குடிக்கிறதுக்காக வந்து நின்று இருக்கு. அப்போது அந்த அங்கே வந்து நகரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு தான் டக்குன்னு அலர்ட் ஆகிட்டான். நகருன்னு ஒருத்தன் சொன்னோன்னா கேட்கறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். ஸோ ஆ கூட 2 பேர் இருக்காங்க தமிழ்காரன் அப்படின்ட்டு அப்படியே 26 seconds அங்கே நடந்தது அவங்ககிட்ட சொல்லிட்டான். சொன்னோன்னே அவன் என்ன சொல்லியிருக்கான், நீ போகிற பிடிப்போ நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டான், அவளோடய போய்டுன்ட்டான் சொல்லிட்டு அவளோடய திருப்பி ஃபர்தர் ட்ராவல் கண்டினியூஸ். வயர்லெஸ்ஸில் மெசேஜ் போயிடுத்து, போய் அவனை பிடிச்சி எஸ்கேப் பண்ணின்னு வந்து, இதில் வந்து என்ன பியூட்டினா, தானே வருவேண்டா போடா அப்படின்னு இவர் சொன்னதும் அந்த நகருங்கிற சத்தம் சிங்க் ஒரே டைமிங் இருக்கு, நீங்கள் யூடியூப்பில் இருக்கு 2 சிங்க்கு ஒரே டைமிங்கில். இதுக்கு என்ன சொல்கிறேன், வந்துட்டான் ஊருக்கு, வந்துட்டான் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இது வந்து நடந்த கதை பெரியவாளோட அனுகிரகம் எப்படி இருக்கும். இதை விட வேற என்ன சொல்லணும் அவரை பற்றி சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அவர் ஒரு கடல், அந்த கடலை பற்றி நம்ம வந்து சொம்புக்குள் அடைக்க முடியுமா? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் அந்த அங்கங்கே ஒன்று ஒன்று எடுத்து அப்படி இப்படி வச்சோம். ஸோ அவர் இந்த வேதத்துக்காக பாடுபடுறதும் நல்ல விஷயங்களுக்காக பாடுபடுறதும், இந்த வேதம் வந்து ஏ வேத மூர்த்தியே அப்படின்னா எனக்கு கல்ல தண்ணி வரும். இப்போ கூட அவர் வேத மூர்த்தி இல்லையா, ஆதிசங்கரோட அவதாரம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் சொல்லுங்க மகா பெரிவாளை பற்றி. இதுவரை இன்னை சரணடைந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி பாம்பே ஞானம் அவர்களின் உரையாடலை நாம் ரசித்திருப்போம். இந்த அனுபவம் மீண்டும் அடுத்த வாரம் தொடரும்.